Assalamu alaikum students. Conversion of saree from one shape to another with no change in volume. அப்படி என்ன அர்த்தம் பாத்தீன்னா ஒரு வால்யூமை வந்து நம்ம இன்னொரு வால்யூமா வந்து கன்வெர்ட் பண்ணோம். தட் மீன்ஸ் அப் ஒரு ஷேப்பை வந்து இன்னொரு ஷேப்பா கன்வெர்ட் பண்ண சொல்லி அதனுடைய வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலிண்டர் இருக்குது, அந்த சிலிண்டர் வந்து எதுவாக மாற்றுவாங்கன்னா ஒரு ஸ்பியராக மாற்றலாம், ஒரு ஹெமிஸ்பியராக நமக்கு மாற்றிக்கலாம் சரிங்களா. அல்லது சொன்னாங்கன்னா ஒரு ஒரு சிலிண்டர் ஷேப்பில் உள்ள வாட்டர் வந்து இல்லை ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் தட் மீன்ஸ் அப்புறம் கியூபாய் ஷேப்புக்கு வந்து மாற்றுவாங்க. அப்படின்னா அந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறதுல வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதே வந்து வாட்டர் வந்து இங்கே வளர்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கியூபாய் ஷேப்புக்கு மாறும். அப்போ என்னது அப்போ வந்து அதே வால்யூம் தான் இங்கேயும் மாறுறதுனால வால்யூம் வந்து மீன் போடுற கிடையாது, சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ அப்படி நம்ம சம் கொடுப்பாங்க. அல்லது என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு மெட்டாலிக் இருக்கும், அந்த மெட்டாலிக் வந்து மெல்ட் பண்ணுறது மூலமாக இன்னொரு ஷேப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதை மெல்ட் பண்ணுறது மூலமாக அப்போ இந்த டோட்டல் வால்யூம் வந்து வேறு ஷேப்பாக தான் கன்வெர்ட் ஆகும். தவிர்த்து அதனுடைய வால்யூமில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் ஆஃப் த ஷேப் ஒன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஷேப் டூ, இது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் ஆஃப் த ஷேப் ஒன்ல பார்த்தீங்கன்னா எல்லா டைமென்ஷன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிலிண்டரில் வந்து ஹைட்டு ரேடியஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அது ஸ்பியராக மாறுது அப்படின்னா அந்த ஸ்பியர் வந்து கிரியேட் ஆகுதுல்ல, அந்த ஸ்பியருடைய ரேடியஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து கோன் ரெடி பண்ணுவாங்க, அந்த கோன்ல வந்து நமக்கு ஹைட்டு ஸ்லாண்ட் ஹைட்லாம் கொடுத்துருவாங்க. அப்போ அதனுடைய பேஸ் ரேடியஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுவாங்க சம் கேட்பாங்க. அப்படின்னா வந்து ஒரு மெல்ட் பண்ணி ஒரு இன்னொரு ஷேப்புக்கு மாற்ற சொல்லியோ அல்லது ஒரு ஷேப்பில் உள்ள ஒரு கண்டென்ட் வந்து இன்னொரு ஷேப்புக்கு வந்து மாற சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் வந்து இன்னொரு இடத்துக்கு போக சொல்ல என்ன ஆகும், இந்த ஷேப்லேருந்து அந்த ஷேப்புக்கு வந்து மாறும். அப்படின்னா அதனுடைய வால்யூம் என்ன என்ன ஆகப்படுறது மாறப்படுறது கிடையாது, சேம் வால்யூமாக தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த ஷேப் வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இங்கே என்ன ஷேப் இருக்குது அது வேறு ஷேப்பாக இருக்கும். ஸோ அங்கே வந்து போன பிறகு அந்த வேறு ஷேப்பாக நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். அப்படி வச்சு நம்ம என்ன பண்ண வந்து ஸோ இந்த ஷேப்பையும் இந்த ஷேப்பையும் ஈக்குவல் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு மிஸ்ஸிங் கேட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்டு கண்டுபிடிங்க ரேடியஸ் கண்டுபிடிங்க கேட்பாங்க. ஸோ இது மூலமாக நம்ம வந்து ஹைட்டு ரேடியஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து கல்குலேட் பண்ண முடியும். ஸோ அடுத்த கேட்பாங்க பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ரெண்டு ஷேப் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஷேப் வந்து இன்னொரு ஷேப்பை வந்து மாற்ற போகிறாங்க. அந்த ஷேப் எப்படி மாற்ற போகிறாங்கன்னா ஸ்மால் ஸ்மால் பீஸாக வந்து மாற்ற போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய ஸ்பியரை வந்து சின்ன சின்ன ஸ்பியராக மாற்றுவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எப்படி கேட்பாங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஷேப் அப்படின்னு கேட்பாங்க. அல்லது ஹவு மெனி ஷேப், ஹவு மெனி சாலிட் ஸ்பியர், ஹவு மெனி ஸ்மால் ஸ்பியர் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் ஷேப்னா நம்பர் ஆஃப் ஸ்பியர், நம்பர் ஆஃப் கோனு, நம்பர் ஆஃப் சம்திங் என்ன ஷேப் தான் அந்த ஷேப் எழுதுங்க. அப்போ என் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த லார்ஜர் ஷேப், அது என்ன ஷேப்பில் இருந்து என்ன ஸ்மால் ஷேப்பை மாற்றுறான்னு பார்க்கணும். அப்போ நமக்கு வால்யூம் ஆஃப் த லார்ஜர் ஷேப் வந்து மேலேயும் ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்மாலர் ஷேப் வந்து கீழே நீங்கள் போட என்ன பண்ணணும், நமக்கு நம்பர் ஆஃப் ஷேப் அதில் வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம எவ்வளோ ஷேப் வந்து மேக் பண்ண முடியும் அப்படி கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸோ என் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த லார்ஜர் ஷேப் டிவைட் பை வால்யூம் ஆஃப் த ஸ்மாலர் ஷேப். ஸோ நம்ம என்ன ஷேப் கொடுத்துட்டு என்ன ஷேப்பை கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து லார்ஜர்னா வந்து நமக்கு பெருசாக இருக்கும், இது வந்து ஸ்மாலர்னா எல்லா பாட்டையும் சின்ன சின்ன பாட்டாக செஞ்சு வைப்பாங்க சரிங்களா. மறந்துடக்கூடாது.